Hello friends, welcome to Kiki's World of Crochet. In this video, we will see a pattern of granny square. This is easy and a stitch. How do you do it? In this pattern, we will do the basic stitches. So, it will be easier to do beginners. In this pattern, we will use yarn. I will use 3 types of yarn. So, white, black and pink. இது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கிற யான் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் பேர்ல்ஸ் எடுத்திருக்கேன், ஸோ டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக. இது இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இது ஸ்டிச் பண்ணுறதுக்காக நார்மல் த்ரெட், அதுக்கப்புறம் ஒரு நீடில். இன்கேஸ் ஸ்டிச் பண்ணலைன்னா உங்ககிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேர் ஆஃப் சிசர்ஸ். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்கிற ஹுக் சைஸ் வந்து 3.5 mm. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் வந்து நம்ம ஒரு மேஜிக் சர்க்கிள் பண்ண போகிறோம். இந்த மேஜிக் ரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இந்த த்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு அதை சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி அதை க்ராஸ் பண்ணி பின்னாடி போய் அதை பிடிச்சிக்கணும். ஸோ இப்போ வந்து ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அது நாட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஹுக் எடுத்துகிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்குள்ளே போய் செகண்ட் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கையிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் செயின் போட்டுக்க போகிறோம். ஸோ இதை நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ மேஜிக் ரிங் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் 4 sets of 3 double crochet போட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சிங்கிள் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் நம்ம டபுள் க்ரோஷே போடுவோம். டபுள் நான் இந்த பேசிக் ஸ்டிச்சஸ் தெரியணும்னா என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்கள். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 double crochet போடுறோம். 2 and 3. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 2 single chain வந்து போட்டுக்க போகிறோம். 1 and 2. இப்போ திருப்பி செகண்ட் செட் ஆஃப் டபுள் க்ரோஷே. நான் இந்த 4 sets வந்து முடிச்சுட்டேன். இப்போ வந்து கடைசி இதில் நான் ஸ்லிப் நாட் போட்டுக்க போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆரம்பித்தோம் இல்லையா, அங்கே வந்து அந்த ஃபர்ஸ்ட் செயினில் நான் ஸ்லிப் நாட் போட்டுக்க போகிறேன். இன்சர்ட் பண்ணி யான் எடுத்து திருப்பியும் அதே யானை இதில் இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 4 sets of 3 double crochet கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க போகிறோம்னா, கீழே வந்து நம்ம ஸ்டார்டிங் அந்த ஒரு சிங்கிள் த்ரெட் விட்டோம் இல்லையா, அதை வந்து புல் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை சென்டரில் பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் மேஜிக் சர்க்கிள் நம்ம பண்ணுவோம். இப்போ பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக வேணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக நம்ம போட்டுக்கலாம். திருப்பி பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் ரோக்கு போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இதை ஃபாஸ்ட் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ சிசர்ஸ் எடுத்து இவ்வளோ த்ரெட் விட்டு நான் கட் பண்ணிவிட்டு இப்போது ஹுக்கு எடுத்துகிட்டு அந்த லூப் கலரே விட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஸ்டிச்சை. இப்படி பண்ணிங்கன்னா தான் அது வந்து டைட்டாக இருக்கும். ஸோ நான் அதில் ஒரு தடவை புல் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து செக்யூர்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது இதில் வந்து நம்மளுக்கு 4 corners இருக்கும். ஓகேவா? இந்த 4 corners எந்த கார்னரில் வேணாலும் நம்ம ஸ்டிச்சை ஆரம்பிக்கலாம். ஸோ செகண்ட் ரோக்கு நான் வேறு கலர் யூஸ் பண்ண போகிறேன், பிங்க் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதை வந்து இதில் ஏதோ ஒரு கார்னரில் வச்சுட்டு அந்த கார்னருக்குள்ளே இருக்கிற அந்த இதில் நீடில் விட்டுக்கோங்க. நீடில் விட்டுட்டு அந்த யானை கிராப் பண்ணி ஒரு சிங்கிள் செயின் போட்டுக்கோங்க. ஸோ இது இப்படி தான் நம்ம வந்து இன்னொரு கலர் அட்டாச் பண்ணுவோம். ஸோ சிங்கிள் செயின் போட்டுட்டு இப்போ வந்து திருப்பியும் நான் 3 double crochet பண்ண போகிறேன். 1 2 3. இப்போ நான் திருப்பி 2 single chain போட்டுக்க போகிறேன். 1 2. இப்போ திருப்பியும் 3 double crochet பண்ண போகிறேன் அதே கார்னரில். ஓகேவா? நம்ம எங்கே பண்ணோமோ அதே இதில் திருப்பியும் 3 double crochet நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்னென்னா, நம்மளுக்கு ஒரே கார்னரில் 2 set of 3 double crochet வந்திருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு சிங்கிள் செயின் போட்டுட்டு அடுத்த கார்னருக்கு மூவ் ஆக போகிறோம். இப்போ இதே தான் நாம் அடுத்த 4 corners நம்ம பண்ணிக்க போகிறோம்.
இப்போ நான் 4 corners நான் முடிச்சிட்டேன். ஸோ 3 double crochet, அதுக்கப்புறம் 2 chains, 3 double crochet ஒரே கார்னரில் பண்ணியிருக்கேன். ஸோ அதே தான் 4 இது சைடும் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லிப் நாட் போட்டுக்கிட்டேன். இப்போது நம்ம திருப்பியும் ஃபேஷன் ஆஃப் பண்ண போகிறோம் அடுத்த கலர் யானி ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க, இதில் இன்சர்ட் பண்ணி புல் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வேறு கலர் யார்ன் யூஸ் பண்ண போகிறோம். அதே பேட்டர்ன் தான் இதில், இந்த கிரானி ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் இந்த 3 டபுள் க்ரோஷேஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் வேறு கலர் யார்ன் ஆட் பண்ண போகிறேன், ஒயிட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனி கார்னரில் நீங்கள் வச்சுட்டு நீடில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேர்ட் ரோக்கு என்ன பண்ணிக்க போகிறோன்னா, அதே மாதிரி 3 double crochet, 1 2 3, அதுக்கப்புறம் ரெண்டு செயின் பண்ண போகிறேன், 1 2. இப்போ திருப்பியும் 3 double crochet into the same corner, 1 2 3. அப்புறம் ஒரு சிங்கிள் செயின் பண்ணிக்க போகிறேன், இது சிங்கிள் செயின் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் ஒரு கேப் வந்திருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 2 3. இப்போ திருப்பி ஒரு சிங்கிள் செயின் பண்ணிவிட்டு அடுத்த கார்னர் வந்துட்டோம். ஸோ கார்னர்ஸில் மட்டும் நம்ம 3 டபுள் க்ரோஷே, டபுள் செயின், 3 டபுள் க்ரோஷே போட்டுப்போம். நடுவில் வர ஸ்பேஸில் வந்து வெறும் 3 டபுள் க்ரோஷே மட்டும்தான் போட்டுக்க போகிறோம். ஸோ இதே பேட்டர்னு தான் நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ஃபுல்லாகவே நம்ம பண்ணிக்க போகிறோம். திருப்பி 3 டபுள் க்ரோஷே, 1 2 3. ஸோ இது ஆல் த வே அரவுண்ட் இதே ஸ்டிச் தான். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டேன், ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிட்டேன், நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ் திருப்பி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகிருக்கு, ஓகேவா. ஸோ இப்போ அடுத்த ரோக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டு ஸ்பேஸ் வரப்போகுது, 1 2, ரெண்டு ஸ்பேஸ் இருக்க போகுது. ஸோ ரெண்டு கார்னர்ஸில் வந்து ஆஸ் யூஷுவல் 3 டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு நடுவில் ரெண்டு ஸ்பேஸ் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு கார்னர்ஸில் எந்த கார்னரில் வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் திருப்பியும் பிளாக் கலர் யார்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கார்னர்ன்றதுனால நம்ம 3 டபுள் க்ரோஷே, டபுள் செயின், 3 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம், 1 2 டபுள் செயின், அதுக்கப்புறம் திருப்பி 1 2 and 3. இப்போ ஒரு சிங்கிள் செயின் போட்டுட்டு இப்போ நமக்கு ஸ்பேஸ் வந்திருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து 3 டபுள் க்ரோஷே தான் போட்டுக்க போகிறோம், 1 2 and 3. இப்போ திருப்பி ஒரு சிங்கிள் செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்பேஸ் வருது, ஸோ அங்கே வந்து 3 டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம், 1 2 and 3. இப்போ திருப்பி சிங்கிள் செயின் போட்டுட்டு கார்னர் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து 3 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் டபுள் செயின், அதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம், டபுள் செயின் அண்ட் 3 டபுள் க்ரோஷே, 1 2 and 3. ஸோ இதே தான் நம்ம ஆல் த வே அரவுண்ட் பண்ணிக்க போகிறோம், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ 3 டபுள் க்ரோஷே, டபுள் செயின், 3 டபுள் க்ரோஷே, ஸ்பேசஸில் வந்து 3 டபுள் க்ரோஷே, இதை தான் நம்ம போட்டுக்க போகிறோம் ஆல் த வே அரவுண்ட். இப்போ இந்த பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம பண்ணுறதுக்கு.
இப்போ வந்து சென்டரில் நான் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக ஒரு பேர்ல் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பேர்ல் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுருந்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூவில் வச்சு ஒட்டிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து த்ரெட்டு வச்சு தான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து நீடில் எடுத்துகிட்டு சென்டரில் இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பேர்ல வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஈஸியான கிரானி ஸ்கொயர் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி மூணு கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரெண்டு கலர்ஸ் வச்சும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து உங்களோட இஷ்டம்தான். ஸோ இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது அப்கமிங் வீடியோவில் நான் போட போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.